ஸோ இங்கேருந்தே நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பள்ளிக்கட்டு சாங் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களோட பாட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எவ்வளோ வருஷம் சார் அது ஆயிருக்கும்? அது அந்த பாட்டோட வயசு என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த அந்த இப்போ நீங்கள் நீங்கள் அந்த வருஷம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. ஓகே. 1969 அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. 1969 ஆகஸ்ட் மாதத்தில் அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. அப்போ நாம் நான் தைரியமாக வயசு சொல்லலாம். அப்போ வந்து எனக்கு வந்து 9 வயசு அந்த பாட்டு எடுக்கும்போது. அப்போ நான் ரெக்கார்டிங்கில் இருக்கேன். இந்த பாட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி 53 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி எங்கே பாடினாலும் புது பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும் அந்த பள்ளிக்கட்டு பாட்டு. சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு. கண்டிப்பாக. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ, இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்ய அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனு நாடி சென்றிடுவா சபரிமலைக்கு சென்றிடுவா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல் பாடி. ஆனா இப்போ கேட்டாலும் 6 லிருந்து 60 வரை எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடலா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒழிக்கக்கூட ஒரு பாடலா இருக்கு. அண்ட் நாங்க சொல்லியிருந்த மாதிரி சபரிமலையில வந்து மிகவும் உயர்ந்த விருதான அறிவராசனம் விருது வாங்கியிருக்கீங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த விருது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எனக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது மாதிரிமா. அது ஒரு ஆஸ்கார் அவார்டுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய அவார்டு அது வந்து கேரளா கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு. கேரளா கவர்மெண்ட் வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கறது. அந்த அவார்டு வாங்கினவங்க வந்து இது வரைக்கும் 9 பேர் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு விருது தான். அது வந்து முதல் வாங்கினது ஜெயஸ்ராஸ் அண்ணா வாங்கினார் முதல் வாட்டி. அவர் மாதிரி இன்னுமே இந்த அறிவராசனம் பாட்டு இன்னுமே யாராலையும் அதை மாதிரி பாட முடியாது. அந்த அந்த அறிவராசனம் அந்த அவார்டு பேர் வச்சு தாசனாக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரு ஜெயச்சந்திரன் வாங்கியிருக்கார், சுசிலாம்மா வாங்கியிருக்காங்க, சித்ராம்மா வாங்கியிருக்காங்க, கங்கையமரன் அவர்கள் வாங்கியிருக்காரு, இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த வரிசையில் எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய பாக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களாம் பெரிய லெஜெண்ட்ஸ். அந்த வரிசையில் எனக்கு கொடுத்தது காரணம் இந்த பள்ளிக்கட்டு பாட்டு.